வாசக சலை அன்பர்களுக்கு ரேணுகாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு கீரா அவர்களுடைய கண்ணிமை அப்படின்ற சிறுகதையை 123வது சிறுகதை பகுதியாக இன்றைய உரையாடல் நிகழ்ச்சியில் எடுத்திருக்கோம். ஒரு பெண்ணினுடைய வாழ்வியல். திருமணத்திற்கு முன்பு அந்த பெண் அந்த வீட்டுக்கு ஒரு கிரகலட்சுமியாக இருக்கா. அவளால் அந்த வீடே சந்தோஷமாக ஆகுது, மகிழ்ச்சியாகுது, பிரகாசமானதாக ஆகுது. அந்த பெண்ணே அண்ணலட்சியமே மாறுறா. அவள் வந்து மற்றவங்க சாப்பிட்றத சாப்பிட்ற அழகாக பார்த்துட்டு தான் பசி அறிகிறா. அது மட்டும் இல்லாத அவள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் ஒரு அழகும் நேர்த்தியும் நளினம் இத்தனையும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பெண் திருமணமான பிறகு தன்னுடைய குடும்பம் சார்ந்து இருக்கும்போது ஒரு சுயநலமான வாழ்க்கை எப்படி வாழ்றா அப்படின்றத ரொம்ப அழகான கரிசல்மன் மனத்தோட கொடுத்துருப்பாரு கீரா அவர்கள். இந்த சிறுகதையினுடைய அந்த பெண்ணின் மீதான வாழ்வியலுடைய முதல் பாகத்தை அவளுடைய சகோதரனும் இரண்டாம் பாகத்தை அவளுடைய கணவனும் சொல்ற மாதிரி இருக்கும். அவளுடைய கணவன் அப்படின்றவர் அவளுடைய முறைமாமன் அப்படின்றதுனால அவரால் ரொம்ப சுலபமாக திருமணத்திற்கு முன்பு பின்பான ஒப்பீடுகளை ரொம்ப அழகாக கொடுக்க முடியும். அந்த வீட்டில் 8 ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளை இல்லை அப்படின்றதுனால நாச்சியால் தத்து எடுத்துக்கிறாங்க. அந்த பெண்ணினுடைய கன்னிப்பருவம் முழுமையும் அந்த வீட்டு தான் அவளுக்கு இருக்குது. அந்த பருவம் ஒரு பொன்னான ஒரு வசந்தமான காலமாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே உணர்றாங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க மட்டும் கிடையாது, வேலையாட்கள் கூட நாச்சியால் கையால் சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்ற உணர்வு அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். சாதாரண ஒரு கம்பஞ்சோறில் நிறைய மோர் விட்டு பிசைஞ்சு அதை கரைச்சி அதுக்கு வெஞ்சனமாக எண்ணெயில் பக்குவமாக வறுக்கப்பட்ட மிளகாய், ஒரு நாளைக்கு வெங்காயம், ஒரு நாளைக்கு பச்சை மிளகாயை கலந்து வேலைக்காரங்கிட்ட கொடுப்பாங்களாமா. அப்போ அந்த வேலைக்காரங்க அந்த மிளகாய் எடுத்து நர நரம் கடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக அந்த கூழக்கூடியக்கூடிய காட்சியை பார்க்குற யாராக இருந்தாலும் எனக்கும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்க தோணுமாமா. அப்படி ஒரு தாராளமான மனப்பான்மை, பசியாற்றும் தன்மை அந்த பெண்ணுக்கு நிகர் அந்த பெண்ணாகவே இருந்திருக்கா. வேலைக்காரங்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த வீடு நோக்கி செல்லக்கூடிய பிச்சைக்காரர்களுக்கும் அவள் தான் குலதெய்வம். பெருமாள் மாட்டுக்கார அந்த வீட்டுக்கு வந்தாலும் கூட அவனுக்கு மட்டும் இல்லாமல் அந்த மாட்டுக்கும் பருத்தி விதைகளையும் கம்பஞ்சோற்றையும் கலந்து அந்த மாட்டினுடைய பசியும் ஆற்றுவாளாமா இந்த நாச்சியால் அப்படின்ற பெண். நிலத்தில் பருத்தி எடுக்கிறாங்க. இவன் அந்த நிலத்துக்கு மேற்பார்வையாக போனாலே போதும், இருந்தாலும் அந்த பெண்களோட பெண்களாக வேலையை செஞ்சு அந்த பெண்களுக்கு அந்த கூலியாக அந்த பருத்தியை கூறுகட்டி கொடுப்பான். மற்ற யாராலும் கூறுகட்டி கொடுத்தாலும் அந்த பெண்கள் ஒத்துக்க மாட்டாங்களாம், நாச்சியால் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாமா. அப்படிப்பட்ட ஒரு பெண் மார்கழி மாதம் வந்துட்டால் போதும், அந்த மார்கழி மாதத்தில் வீட்டை அப்படி ஒரு அலங்காரமாக வச்சுக்கோலாமா. வாசலில் விதவிதமான கோலங்களை போட்டு காலையில் எழுந்து நீராடி 4000 திவ்ய பிரபந்தங்களை அவ்வளோ அழகாக பாட கேட்டாங்க. இன்றைய வரையும் அந்த பாடலில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை கூட மறக்கலை. அப்படிப்பட்ட ஒரு நாச்சியால் அந்த குடும்பத்துக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுக்காம, அது என்ன குணமோ தெரியல, மற்ற எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அவங்க சாப்பிட்றத பார்த்து இவன் சந்தோஷம் அடைஞ்சிடுவான். ஆனால் அவன் வந்து அந்த வீட்டுக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுக்காம ஒரு காவல் தெய்வமாகவும் இருந்திருக்கா. ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெரிய சலசலப்பு, என்ன ஆகுமோ தெரியல, ஏதாகுமோ தெரியல, இது மாதிரி நடக்கக்கூடாது, நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பயம் எல்லாருக்குமே இருந்திருக்கு. என்ன ஆச்சுன்னா, நாச்சியாருடைய வளர்ப்பு தந்தை ஒரு முரடனுடைய பையன், அந்த முரடன் அப்படின்றவன் ஒரு 7 தடவை ஜெயிலுக்கு போனவன், 3 கொலைகளை பண்ணவன். அவனுடைய வீட்டு பிள்ளைய இவர் அடிச்சிடுவார். அவன் கிட்டத்தட்ட மயக்கமாகற நிலை வரைக்கும் அடிச்சிடுவார். அவன் கோவத்தோடு இப்போ அருவாள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான் வெட்டுறதுக்காக. இந்த செய்தியை கேள்விப்பட்ட இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க. அப்போது நாச்சியாள் என்ன பண்ணுறாருன்னா, யாருமே எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் விடுவிடுன்னு வேகமாக அவன் வீட்டுக்கு போயிட்டு அந்த பிள்ளையினுடைய பசியை ஆற்றி அவனுடைய காயங்களுக்கு மருந்து போடுறான். திரும்பவும் வீட்டுக்கு வந்து அரிசியும் 2 கோழியும் கொடுக்குறான். அப்படிப்பட்ட ஒரு நாச்சியால், அதாவது அவங்க வீட்டில் வந்து ஒரு மரத்தாலான ஒரு திருவிளக்கு இருக்கும். அந்த திருவிளக்கில் எக்கச்சக்கமான அகல் விளக்குகளை பொருத்தி விளக்கேற்ற முடியும். அந்த அகல் விளக்குடைய வெப்பம் அந்த மரச்சட்டத்தை தாக்காமல் இருக்கிறதுக்காக பசுஞ்சாணத்தை வைப்பாங்க. ஒவ்வொரு முறை விளக்கேற்றும் போதும் பசுஞ்சாணத்தை வைத்து அகல் விளக்கை ஏற்றணும். அப்படி அகல் விளக்கை ஏற்றும் போது அவளுடைய முகம் அப்படி ஒரு பிரகாசமாக தான் இருக்கும். அவளும் திரும்ப நிச்சயம் செய்யப்படுது. அந்த காலத்து வழக்கப்படி திருநும் நிச்சயம் செஞ்ச உடனே துக்கம் காப்பாங்களாம் பெண்கள். அது மாதிரி நாச்சியாலும் ஒரு 3 நாளைக்கு வசனம் காக்கறா. அது ஏன் அப்படி இருக்கா அப்படின்றது தேவ ரகசியம் அப்படின்றத கீரா அவர்கள் குறிப்பிடுறாங்க. ஒருவேளை அதுதான் அந்த கதைக்கான மையமாக கூட இருக்கலாம். இத்தனைக்கும் மாமன் மாப்பிள்ளை அப்படின்றவர் ஒரு முறை மாமன், 5 வீடு தள்ளி தான் அவருடைய வீடும் இருக்குது. இருந்தாலும் வசனம் காக்கறா, திருமணம் ஆகுது. திருமணமான பிறகு இந்த அந்த வீட்டில் இருக்கவங்க, அதாவது அந்த பிறந்த வீட்டில் இருக்கவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, இவ போன பின்னாடி எங்களுக்கு வீடு வீடாகவே இல்லை, அவளுடைய கைப்பக்கம் யாருக்குமே வராது,
ஏதோ ஒன்று நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் உணர்றாங்க. இவருடைய கணவர் என்ன சொல்கிறாருன்னா, நாச்சியால் திருமணம் செஞ்சு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், இருந்தாலும் அவகிட்ட இருக்க ஏதோ ஒன்று நான் பிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன், அது ஏதோ ஒன்று அவள் வந்து விட்டுட்டா அப்படின்ற மாதிரி அவர் உணர்றாரு. அதுக்கான காரணமாக அவர் ஒரே ஒரு விளக்கத்தை மட்டும் கொடுக்காரு, ஒருவேளை அடுத்து பிள்ளைகள் பிறந்ததுனால கூட அவள் இது மாதிரி மாறி இருக்கலாம், தன்னுடைய குடும்பம் தன்னுடைய சூழல் மட்டும் இருந்துக்கிட்டு சுனமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா, இத்தனைக்கும் திருமணமான பின்னாடி பிறந்த வீட்டை விட இந்த வீட்டெலாம் கலகலப்பாக இருக்கா, நிறைய உழைக்கிறா, ஓய்வு உழைச்சி இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கா, அது கூட ஒருவேளை காரணமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி முன் வைக்கிறாரு. ஆனால் இப்போ அவள் எப்படி இருக்கிறா, ஏகாலிக்கும் குடியான மக்களும் வந்து சாப்பாடுன்னு கேட்கும்போது மூஞ்சி சுழிஞ்சிக்கிட்டு எரிச்சலோடு போகிறாளாமா, நான் குழந்தைக்கு பால் கொடுக்குற சமயத்துலையும் நான் சாப்பாட்டில் கை வைக்கிற சமயத்தெலாம் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு புகார் சொல்கிறா. பிச்சைக்காரங்க வந்து நிற்கும்போது, இல்லைப்பா நீ அப்புறம் வாப்பான்னு வாய்தா கொடுத்துட்ருக்காளாம். இது மட்டும் இல்லாத வீட்டில் சாப்பிட்ற வேலைக்காரங்களை பார்த்துட்டு ஐயோ ஒவ்வொருத்தரும் எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னு அங்கலாச்சிட்ருக்காளாமா. இப்போ வரையிலையும் அந்த பெருமாள் மாட்டுக்காரன் அந்த நாச்சியால் எங்கே இருக்கா அப்படின்றத தேடிக்கிட்டே இருக்கான் அப்படின்றத அவர் கணவர் குறிப்பிடுறாரு. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அவர் சொல்லக்கூடியது, ஒரு நாள் நான் பகல் முழுவதும் என்னுடைய உழைப்பு இருந்துட்டு இருந்துச்சு, மாலை சமயத்தில் கடை வீதிக்கு போனேன், பொருட்களை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து நாச்சியால் கிட்ட அந்த பொருட்களையும் காசையும் ஒப்படைச்சேன். அப்போ நாச்சியால் அந்த காசுகளை கணக்கு பண்ணிவிட்டு 5 ரூபாய் குறையுது கேக்குறா. நான் அவங்கிட்ட சொல்றேன், இருக்கட்டும் பரவாயில்ல நான் நாளைக்கு அதை கணக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப அசந்து கயிற்று கட்டில நான் படுத்துட்டேன். அந்த நிலைமையில முகம் தெரியாதவங்க கூட என்னுடைய முகத்தை பார்த்தாங்கன்னா இவனுக்கு ஏதோ பிரச்சனை என்ன ஏதுன்னு கேட்கணும்னு தோணும். ஆனா என்னுடைய நாச்சியால் திருமணத்திற்கு முன்னாடி நமக்கு இந்த விஷயம் செஞ்சா நல்லா இருக்குமேன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருப்பா. இப்ப நான் சோர்ந்து என்னை உடல் அசந்து இருக்கிற சமயத்துல அவளுடைய தேவை எனக்கு முக்கியமானதா படுற இந்த நேரத்துல கூட அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, ஒரு சிம்னி விளக்குக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு கூந்தல் அவிழ்ந்த நிலையில எண்ணிட்டு இருக்கா, என்னுடைய பிரியமான நாச்சியால் எங்க அப்படின்றத ஒரு கேள்வியை அவர் வந்து முன்வைக்கிறாரு. இந்த சிறுகதையில முன்பாதி இவ்வளவு விளக்கமா கொடுத்துட்டு பின்பாதி இவ்வளவு குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதை பத்தி நம்ம வந்து பேச ஆரம்பிச்சோம்னா ஒரு முக்கியமான ஒரு 4 விஷயங்களை கவனிக்கலாம். என்ன விஷயம்னா, அவளுடைய அளவுக்கு அதிகமான உழைப்பு அவளுக்கு ஒரு அலுப்பையும் எரிச்சலையும் கொடுத்துருக்கலாம், இது ஒண்ணு. ரெண்டாவது, அவள் திரும்ப திரும்ப காசு என்றதை பார்க்கும்போது ஒருவேளை பிறந்த வீட்டில் பொருளாதார சிக்கல் இல்லாமல் இருந்து இப்போ இந்த தருணத்தில் பொருளாதார சிக்கலில் இருந்திருக்கலாம். 3வது விஷயமா, ஒரு நாள் அவளுடைய பிறந்த வீட்டில், அதாவது அந்த தத்து எடுத்தாங்களே அந்த வீட்டில், இவ என்ன பண்றா, இவளுடைய கற்பனைப்படி பட்டு நூல்களை கோர்த்து தலையணை உரைகளுக்கு அழகழகான பின்னல்களை போடுறா. ரொம்ப யோசிச்சு யோசிச்சு இந்த போர்வைகள் மேலையும் தலையணை உரைகள் மேலையும் அவளுடைய கற்பனை மொத்தத்தையும் செலுத்துறா. அதற்கான நேரம் அவளுக்கு இருந்திருக்கு. அப்படிப்பட்ட அவ இன்னைக்கு கூந்தல் அவிழ்ந்து கிடக்குது, இருந்தாலும் அதை எடுத்து முடியாம அவ என்ன பண்றான்னா, காசு இனத்துலயும் மும்முரமா இருந்துட்டு இருக்கா. எல்லாத்தோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த சிம்னி விளக்கு. அந்த சிம்னி விளக்கு அப்படின்றது எப்படி இருக்காமா, திரைகள் கத்தரிக்கப்படாமல் பிறை வடிவில் அந்த கண்ணாடியை சுற்றி அந்த புகை படிஞ்சிருக்கு அப்படின்றாரு. அந்த சிம்னி விளக்கு எரியும் போது கொஞ்ச நாள் கழித்து அந்த திரி மட்டும் பிறை வடிவில் மாறிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அதை இழுத்து பிடிச்சி கத்தரிச்சிடுவாங்க, சமதளம் ஆகிடும், மறுபடியும் அதை எரிய வைப்பாங்க. அப்போ தான் அந்த கண்ணாடிகளும் புகைப்படியாது. அந்த பிறந்த வீட்டில் இருந்தபோது அந்த மரத்தினுடைய திருவிளக்கில் ஒவ்வொரு முறை விளக்கேற்றும் போதும் பசுஞ்சாணியை ஒவ்வொரு ஆள் விளக்குக்கும் மாற்றினவ இன்னைக்கு ஒரே ஒரு சிம்னி விளக்கில் கண்ணாடியை தொடச்சி அந்த திரியை கத்தரிச்சு விடாமல் அவள் காசு என்றதுலேயே மும்முரமாக இருக்கா அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு கடைசியாக கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, என்னுடைய பிரியமான நாச்சியால் எங்கே அப்படின்ற மாதிரி இந்த கதையை முடிக்கிறாரு. இந்த கதையில் இந்த கதை வந்து இந்த நாச்சியால் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி மட்டும் இல்லை, திருமணமான எல்லா பெண்களுக்கும் இந்த கேள்வி ஒன்று பொதுவானது. திருமணமான பிறகு அவளுக்குன்னு ஒரு குடும்பம் ஏற்பட்ட பிறகு அவ தான் அந்த குடும்பத்தை காத்து ரட்சிக்கிற அப்படின்ற எண்ணம் அவளுடைய ஆள் மனசில் இயல்பானதாக வந்துடுது. நான் இன்றைக்கு நான் இந்த பிச்சைக்காரனுக்கோ வேலைக்காரனுக்கோ சாப்பாடு போடலைனாலும் யாராச்சும் போடுவாங்க, ஆனால் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அவங்களுடைய வாழ்நாள் முழுமைக்கும் என்னையே சார்ந்திருக்காங்க, நான் அவங்களுக்கு தெய்வமாக இருக்கேன், அவங்களுடைய தேவைகளை கவனிச்சிட்ருக்கேன், அவங்களுக்கான சேவைகள் செய்யும் போதும் பணிவிடைகள் செய்யும் போதும் வேலைக்காரியாக இருக்கேன், நான் தான் அவங்களுக்கு எல்லாமும் இருந்துட்டுருக்கேன். ஆனால் திருமணத்திற்கு முன்னாடி இப்படிப்பட்ட சிக்கல்கள் எனக்கு கிடையாது, நான் ஒரு இளவரசி, எனக்கு குடும்பத்துக்கான பொறுப்புகளோ சுமைகளோ கடமைகளோ பொருளாதார சிக்கல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. அதனால் அந்த புற வாழ்வு ரொம்ப அழகானதாக இருந்துச்சு, அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே என்னுடைய கண்களுக்கு அழகாக தெரிஞ்சது. அதன் பிறகு இறக்க குணம் அப்படின்றது அழுவறதுக்கு முன்னாடியே காசை என்னுடைய கைகளில் அள்ளியோ இல்லை பொருளாகவோ உடமைகளாகவோ கொடுக்கக்கூடிய பழக்கம் எனக்கு இருந்துச்சு. நம்மளுடைய தமிழகத்தில் ஒரு வழக்கம் ஒன்று சொல்லுவாங்க, போகிற இடத்துல அந்த பொண்ணு எப்படி கஷ்டப்படுமோ தெரியாது, பிறந்த வீட்டில் அவளை ராணி மாதிரி வச்சுக்கணும் அப்படின்றது எல்லா பெண்களுக்கான நிலையும் இதுதான். பள்ளி விட்டு நான் வீடு திரும்புவேன்,
திரும்பும் போது எங்கள் அம்மா எல்லா வரையும் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனாலும் ஏதோ ஒரு அழியல் குறைப்பட அந்த வீட்டில் இருந்துட்டுருக்க மாதிரி எனக்கு தோணிட்டுருக்கோம். அம்மாவை நான் திட்டிகிட்டே இருப்பேன், ஏமா இந்த இடத்த இந்த பொருள் இந்த இப்படி வச்சிருக்கலாம்ல, ஏமா இப்படி வச்சுருக்கேன்னு வீட்டை வந்து அழகுபடுத்த ஆரம்பிப்பேன். நான் அன்னைக்கு சொன்ன அதே வார்த்தைகளை இன்று என் பெண் என்னை கேள்வியாக கேட்குறா, இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா எல்லாருடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் போதும் அவங்களுக்காக வாழும் போதும் என்னுடைய அழகியலும் சரி புற வாழ்ந்த அழகுகளை கவனிக்கணும் அப்படின்ற எண்ணமும் சரி அறவே இல்லாமல் இருக்குது. அன்னைக்கு திருமணத்திற்கு முன்பு இந்த உலகமே நல்லா இருக்கும்னு வேண்டிக்கிட்ட அதே உதடுகள் தான் இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகளுடைய நலனை மட்டுமே கவனிய கடவுளேன்னு இறைஞ்சி நிற்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு முறை இந்த ஒரு வாசிப்பனபவம் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஒரு தருணம். சிவகாமியின் சபதத்தை ஒரு 3 இரவுகள் 2 பகல் செலவு செய்து ஆயிரக்கணக்கான பக்கங்களை அப்படியே முடித்தேன். எனக்கு ஒவ்வொரு பாகங்களும் எனக்கு ஒவ்வொரு வாசிப்பு அனுபவத்தை கொடுத்தது. ஒரு பாகத்தை வாசிக்கும் போது நான் அந்த கதிரவன் உதிக்கக்கூடிய நேரத்தில் மாடியில் உட்காந்துக்கிட்டு அந்த பறவைகள் இறைச்சலோட சந்தோஷமாக வாசித்தேன். இன்னொரு பாகத்தை வாசிக்கும் போது ஒய்யாரமாக என்னுடைய வீட்டில் சாஞ்சிக்கிட்டு காலை முன்னும் பின்னும் ஆட்டிக்கிட்டு அப்படி வாசிப்பு இருந்துச்சு. இன்னொரு பாகத்தை வாசிக்கும் போது உச்சி வெயிலில் வேப்ப மரத்து நிழலில் ஊஞ்சல் ஆடிக்கிட்டே வாசித்தேன். இன்னொரு பாகத்தை வாசிக்கும் போது மாலை நேரத்தில் தென்றலோட தென்றலாம் அந்த கதைகளை வாசித்தேன். அந்த ஒரு வாசிப்பனவும் எனக்கு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் இந்த தடவை அந்த புத்தகத்தினுடைய பாகங்களை எடுத்து பார்க்கும்போது இந்த பாகத்தை இப்படி ஒரு அனுபவம் எனக்கு கொடுத்ததில்லை அப்படின்ற சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனால் இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட 100 பக்கம் உள்ள புத்தகத்தை 5 நாட்கள் 6 நாட்கள் எடுத்துக்கலாம் வாசித்து முடிக்கிறதுக்காக எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி செஞ்ச பிறகு அந்த பின்னிரவு நேரத்தில் மெல்லியதான வெளிச்சத்தில் கிட்டத்தட்ட குறைந்த பக்கங்களை படிக்கும்போது அது எனக்கு எந்த மாதிரியான வாசிப்பு அனுபவத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கோம். யோசிச்சு பாருங்க, எனக்கு எப்பயுமே சலிப்பு தான் இருந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் எல்லா பெண்களுக்கும் இருக்குது. இந்த ஒரு சுமையானது எல்லாருக்குமே ஒரு சுகமான சுமை, விரும்பி ஏற்றுக்கொள்ளப்பட்ட சுமை. இந்த சுமையை இறக்கி வைக்கவோ இல்லை இழைப்பாரவோ யாராலையுமே முடியாது. இப்போ இழைப்பாருனா கூட நமக்கு ஒரு பதட்டமும் ஒரு குற்ற உணர்ச்சியும் மாத்திரம், நம்ம கடமை உணர்ச்சியும் தவறி போயிட்டோமோ அப்படின்ற மாதிரி அந்த எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். எல்லா பெண்களுக்கான உழைப்பிலையும் அழுப்பிலையும் சலிப்பிலையும் அந்த ஒரு நினைவுகளிலும் அந்த பெண்களுக்கான ஏதோ ஒரு சுயமானது தொலைக்கப்பட்டு விட்டது. அதுதான் நிஜம். அந்த சுயத்தை தேடி தான் இன்று வரையும் நானும் அலைந்து கொண்டிருக்கின்றேன். இப்படி ஒரு நாச்சியாரோடு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து ஒரு இந்த ஒரு சந்தோஷமான நினைவில் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த வாசகசாலை அவர்களுக்கு நன்றிகள். வணக்கம், மீண்டும் நாம் சந்திப்போம்.